தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதன் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம், வைகளில் மண்ணில் நல்ல கதிக்காதும் ஒரு வெற்றியே. ஒரு தொழிற்சாலை சார்ந்த வாஸ்து பயணம் என்பது சென்ற வாரத்தில் இருந்தது. பணம் சார்ந்த நிலைகளில் அவர்களுடைய கஷ்டத்தை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான மந்திரம் தந்திரம் தாயத்து, பொருளை மாற்றி வைப்பது, இடத்தை மாற்றுவது, பலவிதமான வேலைகளை அவர் செய்தார்கள். ஒரு வாஸ்தன் வந்தால் தென்மேற்கில் உயரப்படுத்த வேண்டும், தென்மேற்கில் உயரப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல கனமாகும் என்கிற விஷயத்தை சொன்னார். அப்படி சொன்ன மனிதர் தென்மேற்கு உயரமாகும் போது ரெட்டை சீலிங் என்கிற ஒரு இரட்டைக்குறை அமைப்பு வந்துவிடும், அது வாஸ்து ரீதியாக தவறு. அந்த பள்ளம் என்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்துவிடும் என்கிற ஒரு விஷயத்தை தெரியாத ஒரு வாஸ்து நிபுணர் அதை சொல்லிவிட்டார். அது வந்து இப்போ பெரிய தொலைக்காட்சியில் வரக்கூடிய வாஸ்து நிபுணர் தான். இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தென்மேற்கில் ஒரு இரட்டை சீலிங் அமைக்கிறோன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு தரை தளம் என்பது சுவர் என்பது உயரம் குறைந்து வடகிழக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் உயரமான சுவர் அமைப்பு வந்துவிடும், அது வாஸ்து ரீதியாக குற்றத்தை கொடுத்து விடும். அதே போல் அவர்களுடைய அந்த இடத்தை நாம் பார்வையிடும் பொழுது வடமேற்கு வடக்கு தெருப்பார்வையுள்ள ஒரு இடமாக இருக்கிறது. முடிவு சொன்னேன், உடனடியாக இந்த இடத்தை முடிந்தால் காலி செய்துவிட்டு செல்லுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன். அவர் சொல்கிறார், இதுக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். 10 வருடங்களுக்கு முன்னால் நம்ம அந்த இடத்திற்கு சென்றோம். அட்வான்ஸ் கொடுத்த தொகை என்பது ஒரு தொகை. இன்றைக்கு ஒரு கம்பெனி நம்ம மாறுறோன்னு சொன்னால் இன்றைக்கு அன்றைக்கு கொடுத்த ஒரு தொகை போல் 10 மடங்கு அட்வான்ஸ் தொகையை கொடுக்க வேண்டும், அதற்கு நமக்கு பணம் வேண்டும். இப்போ காலி செய்தால் சிரமமாகிவிடும் என்கிற விஷயத்தை சொல்கிறார். வாடகை என்பது கூட புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லும்போது இதனை விட வாடகை அதிகமாக இருக்கும் என்கிற விஷயத்தை ஒரு சொல்கிறார். சொல்லும்போது என்னால் காலி செய்ய முடியாதுங்க, அதுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வேணும் என்கிற விஷயத்தை சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஒரு வேலை செய்யுங்கள், கிழக்கு மேற்கு சார்ந்த அந்த குடோன் இருக்கிறது, தெருப்பார்வையுள்ள ஒரு குடோன் வாடகைக்காக இருக்கிற பட்சத்தில் தெருப்பார்வையுள்ள ஒரு பகுதியை, மேற்கு பகுதியை ஒரு 10 அடி 20 அடி ஒரு சுமார் 15 அடி எவ்வளவு தேவையோ அந்த பார்வை படாத அமைப்பில் நீங்கள் வந்து காலி செய்து விடுங்கள். அந்த ஏரியாவுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், நம்ம வந்து கிழக்கு பகுதியில் மட்டும் நம்ம உபயோகப்படுத்துவோம், மேற்கு பகுதியில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு வரேன். கொஞ்ச நாள் பார்ப்போம், இது முடியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றித்தான் தீர வேண்டும் என்கிற ஒரு பதிலை சொல்லிவிட்டு வந்தேன். ஆக தொழிற்சாலைகள் அமைக்கும் பொழுது தெருக்குத்து தெருப்பார்வை போன்ற விஷயங்களை நம்ம வந்து பார்த்து தொழிற்சாலையை ஆரம்பித்தால் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை லாபத்தோடு இயங்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாகத்தான் இருக்கும். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.